நாக்பூரில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். மகாராஷ்டிரா மற்றும் கோவா மாநிலங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று பயணம் மேற்கொள்கிறார். மகாராஷ்டிராவின் நாக்பூருக்கு இன்று காலை செல்லும் பிரதமர் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். நாக்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனையை திறந்து வைக்கும் பிரதமர் பிலாஸ்பூர் நாக்பூர் இடையேயான வந்தே பாரத் அதிவிரைவு ரயில் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைக்கவுள்ளார். 1500 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய ரயில்வே திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். தேசிய ஒருங்கிணைந்த சுகாதார நிறுவனத்திற்கு அடிக்கல் நாட்டும் அவர் நாக்பூரில் நதி மாசு குறைப்பு திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டுகிறார். சந்திரபூரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மத்திய பெட்ரோ ரசாயன பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தை திறந்து வைக்கிறார். ரத்தத்தில் ஏற்படும் குறைபாடுகள் மற்றும் நோய்களை கட்டுப்படுத்துவது குறித்த மருத்துவ ஆராய்ச்சி மையத்தையும் பிரதமர் திறந்து வைக்கவுள்ளார். மகாராஷ்டிரா நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு பிற்பகல் 3:15 அளவில் கோவா செல்லும் பிரதமர் 3 தேசிய ஆயுர்வேத நிறுவனங்களை திறந்து வைக்கவுள்ளார். மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் கோவா சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். கடந்த 2016 அடிக்கல் நாட்டப்பட்ட இந்த புதிய சர்வதேச விமான நிலையமானது 2870 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.